அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ப்ரான் ரோஸ்ட், இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ அளவுக்கு இறால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இறால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு குட்டியான இறால் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பெரிய இறால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ 1 கிலோ இறால் எடுத்தாச்சு. அதில் 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட இதே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து 15 நிமிஷம் வந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு 10 லீவ்ஸ் வந்துட்டு இருக்கும் இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் எனக்கு வந்துச்சு. ஸோ நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 10 பற்கள் வந்து பூண்டு எடுத்துக்கிறேன். ஸோ பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தோல்லாம் எதுவுமே நீக்கலை. ஸோ தோல் நீக்காமல் அப்படியே தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரான் வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஃப்ரை பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரான் வந்துட்டு 1 பை 1 நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு 70% வந்துட்டு குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம வந்துட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துருக்க இறால் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா 1/30 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் தான். ஸோ பச்சை மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் 2 வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை வேற பண்ணியிருக்கோம் ப்ரானு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் அகெயின் வந்துட்டு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு வாட்டர் மட்டும் தெளிச்சு விடுங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தெளிச்சு விட்டால் மட்டும் போதும். ஸோ தெளிச்சு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு திரண்டு வர ஆரம்பிச்சிடும் மசாலா எல்லாமே. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பவுடர் பண்ணோம் இல்லையா கருவேப்பிலை அந்த பொடி, ஸோ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான பவுடர் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுனால அது வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்துட்டு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு ஒரு கிரேவி பேஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மீடியமான ஒரு இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் ஒரு ப்ரான் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கருவேப்பிலை ப்ரான் ரோஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம குக்கிங் மெத்தடை மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அது கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.